வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலினிய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவுக்கு குரங்குகளை அனுப்பும் முடிவை முறியடித்தே தீருவோம். கனடாவில் இருந்து வந்த இருவர் ஜாலில் தங்கியிருந்த முதியவரை கொலை செய்ய முயற்சி. திருகோணமலையில் நள்ளிரவில் ஏற்பட்ட பதட்டம், 17 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. அரசாங்கம் நாடுகளுக்கு காணி வழங்குவதிலே முதலீட்டாளர்களுக்கே வழங்கும், வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. கோர விபத்தில் சிக்கி 24 வயது இளைஞன் பலி. நிபந்தனைகளின் கீழ் அரசியலில் பிரவேசிக்க தயார், ஜனக ரத்நாயக தகவல். மக்களை ஏறி மிதிக்கும் அரசுக்கு எதிராக ஒன்றிணைவோம், சஜித் அழைப்பு. கொலநறுவையில் கோர விபத்து, 2 பெண்கள் பலி. களனி கங்கையில் தவறி விழுந்து ஒருவர் மாயம். நேற்று மாலை கோர விபத்து, குழந்தைகள் உட்பட 15 பேர் வைத்தியசாலையில். விசுவாசிகளுக்கு பலம் பாய்ந்த அமைச்சு பதவி, ரணிலின் திட்டம் அம்பலம். நீண்ட நாள் பகை கொலையில் முடிந்தது, ஸ்ரீலங்கன் படைச்சிப்பாய் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் குரங்குகளை சீனாவுக்கு வழங்கியதன் பின்னணியில் கோடிக்கணக்கான கடத்தல் இருப்பதாக சுரங்கிமி ஸ்ரீலங்கா தேசிய இயக்கத்தின் வணக்கத்திற்குரிய பகியங்கள் ஆனந்தசாகர தேரர் தெரிவித்துள்ளார். 100,000 குரங்குகளை வெளிநாடுகளில் உள்ள மிருக காட்சி சாலைகளுக்கு அனுப்புவது இந்த நாட்களில் மிகவும் சர்ச்சைக்குரிய விடயமாக இருப்பது குறித்து அவர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர மற்றும் ஏனைய அமைச்சு அதிகாரிகளால் எடுக்கப்படும் இவ்வாறான தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இலங்கை மக்கள் ஒன்றும் சீனர்கள் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிரியல் ஆராய்ச்சிக்காக குரங்குகளை இலங்கைக்கு வெளியே அழைத்து செல்லப்படுவதாகவும், இந்த முடிவை மாற்றிக்கொள்ள எதிர்காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கவிருப்பதாகவும் பாகிங்கல ஆனந்தசாகர தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவில் இருந்து வருகை தந்து அனலை தீவில் தன்னுடைய வீட்டில் தங்கியிருந்த வயோதிபரை திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சித்தமை மற்றும் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டமை தொடர்பிலே முதன்மை சந்தேக நபர்கள் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கனடாவிலிருந்து பணம் அனுப்பப்பட்டு இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்ட நட்பு ரீதியான கட்டளை செய்யப்பட்டதாக சந்தேக நபர்களினால் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறையைச் சேர்ந்த 32 மற்றும் 24 வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கடந்த பிப்ரவரி 23 தேதி அனலை தீவில் வீடு புகுந்து வன்முறை கும்பல் அங்கு வசித்த வயோதிபர்கள் இருவரையும் மற்றும் ஆசிரியர் உள்ளிட்ட மூவரையும் கடுமையாக தாக்கி 4 பெறுமதியான அலைபேசிகள் மற்றும் 4 வளையல்கள் உள்ளிட்ட 13,00,000 பெறுமதியான பொருட்களும் கொள்ளையிடப்பட்டிருந்தன. சம்பவத்தில் கனடாவில் வசிக்கும் அனலை தீவை சேர்ந்த நாகலிங்கம் சுப்பிரமணியம் வயது 75 என்பவரே கால்கள் அடித்து முறிக்கப்பட்டு படுகாயமடைந்தார். அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கனடா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பிலே ஊர்காவல்துறை போலீசார் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் பிரதி போலீஸ் மா அதிபரான மஞ்சுள சேரத்தின் உத்தரவின் யாழ்ப்பாணம் பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியோதரின் இயங்கும் உப போலீஸ் பரிசோதகர் பிரதீப் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டது. அரியாலை பூம்புகாரை சேர்ந்த 21 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் உத்தரவின் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தெலுங்கு கிராமத்தில் இரு குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற கைகலப்பில் 17 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்த மோதலில் காயமடைந்த 17 பேரும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சம்பவம் குறித்து தம்பலகாமம் போலீசார் தீவிர விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கம் நாடுகளுக்கு காணி வழங்குவதில்லை, சரியான முதலீட்டாளர்களை அடையாளம் கண்டு அவர்களின் திட்டங்களுக்கே தேவையான காணியை வழங்குவதாக வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். வடமாகாண ஆளுநர் செயலகம், ஜாழ் மாவட்ட செயலகம், 51வது காலால் படை ஆகியன இணைந்து ஜாழ் துரியப்பா விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்திருந்த புதுவருட விழாவின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வடக்கில் சீனாவுக்கு 700 ஏக்கர் காணிலம் வழங்கப்பட உள்ளதாக கருத்து தெரிவித்திருந்தார்.
அது பற்றி உங்களுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பிய போது ஸ்ரீதரன் கருத்தை நான் அறியாத நிலையில் அவருடைய கருத்துரப்பிலே பதில் கூற முடியாது எனவும் கூறியுள்ளார். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவதற்கான தேவைப்பாடுகள் இருக்கும் நிலையில் முதலீட்டாளர்களுக்கு அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள விரும்பும் நிலையில் அவர்களுக்கு சரியான திட்டமிடல் அரசு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வடக்கில் முதலீடு செய்யப்படுவதற்காக தற்போதைய சூழ்நிலையில் யாரும் விண்ணப்பித்துள்ளார்களா என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது. இவ்வாறு விண்ணப்பித்திருந்தால் தேவையான காணிகளை அடையாளம் கண்டு கொடுப்பதற்கு யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் காணி திணைக்களம் பணிகளை செய்வார்கள் எனவும் முதலீட்டாளர்களே காணிகளை வழங்க உள்ளதாகவும் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். மிகுந்தலை பகுதியில் துவிச்சக்கர வண்டியொன்று நாயின் மீது மோதி வேக கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியதில் சாரதி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மிகுந்தலை நாமலேரியை சேர்ந்த அஸ்வன் இசுர வயது 24 என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தின் போது உச்சக்கர வண்டியின் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளில் வந்த இரு இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் மிகுந்தலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சிகிச்சை தொடர்பாக மேலதிக சிகிச்சைகளை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். நிபந்தனைகளின் கீழ் அரசியலில் பிரவேசிக்க தயார் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்னாயக்க தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதிகாரம், அரவணைப்பு, ஊக்கம் மற்றும் நம்பகத்தன்மை உள்ள ஒரு நல்ல திட்டத்தை முன்வைக்க தனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் அதை செய்ய தான் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சில குடும்பங்கள் மற்றும் பலம் வாய்ந்த அரசியர்கள் 75 ஆண்டுகளாக நாட்டில் விளையாடி வருகின்றனர் என ரத்நாயக்க கூறியுள்ளார். இலங்கையில் ரூபாயின் வீழ்ச்சிக்கு பின்னர் உள்நாட்டு கடனை குறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண உயர்வை எதிர்ப்பதற்காக ரத்நாயக்க அரசாங்கத்தின் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருந்தார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரான காஞ்சன விஜயசேகர் தொடர்பாக ஜனகர் ரத்நாயக்காவை விமர்சித்து வருகிறார். சுயாதீன ஆணைக்குழுவிலிருந்து அவரை நீக்குமாறு கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாம் ஒருபோதும் அமைச்சரிடம் தனிப்பட்ட பிரச்சனை கொண்டிருக்கவில்லை எனினும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஒரு சுயாதீன ஆணையகம் என்ற அடிப்படையில் தாம் பணிகளை செய்வதாகவும் ஜனகர் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகள், அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுகின்றன. அரசின் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக போராட்ட இன மத சாதி பேதமின்றி சிவில் அமைப்புகளும் பிரச்சைகளும் ஒன்றாக அணிதிரள வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறைகூவல் விடுத்துள்ளார். மக்களுக்கு பயந்து மக்கள் அபிப்பிராயங்களை ஊசலாட்டும் திறமையேற்ற தற்போதைய அரசு 24 மணி நேரமும் 365 நாட்களுமாக தேர்தலை நடாத்த விடாமல் தடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தற்போது ஜனாதிபதி தலைமையிலான அரசு தேர்தலை எதிர்கொள்ளும் அச்சத்தால் தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை வழங்காமல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நீதிமன்ற நீதிபதிகளும் அழுத்தத்தை பிரயோகித்து சீர்குலைக்க முயற்சி செய்கிறார்கள். அதன்படி ஊடகங்களை அடக்கி மக்கள் தங்கள் உரிமைக்காக முன்னிற்கும் போது அவர்களை பயங்கரவாதிகள் என அழைக்கப்பட்டு மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் கூட மீறும் வகையில் அரசு ஏற்படுகிறது என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பொலனவை ஒனகம வீதியில் வலைகட சந்தையில் இடம்பெற விபத்தில் பெண்கள் இருவர் உயிரிழந்துள்ளார்கள். லோரியொன்றும் உழவு இயந்திரம் ஒன்றும் மோதியதில் விபத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் 8 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். விபத்து இடம்பெற்ற போது உழவு இயந்திரத்தில் சுமார் 10 பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். கழனி கங்கை நீரோட்டத்தில் தவறி விழுந்து ஆண் ஒருவர் காணாமல் போயுள்ளார். கேகாலை எட்டியாந்தோட்டை பகுதியில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. எட்டியாந்தோட்டை அந்தனகல பகுதியை சேர்ந்த 42 வயதுடைய குறித்த நபர் உணவு உட்கொண்ட பின்னர் கழனி கங்கையில் கைகளை கழுவதற்காக சென்றபோது நீரோட்டத்தில் இழுக்கப்பட்டு சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். காலனி பிரதேசத்தில் இருந்து ஜாத்திரைக்காக சென்று மீண்டும் தன்னுடைய சொந்த இடத்திற்கு திரும்பிய நபரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். குறித்த நபரை தேடும் பணிகளில் போலீசாரும் கடற்படையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். எம்பிலிபிட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 15 பேர் காயமடைந்து எம்பிலிபிட்டிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 6 குழந்தைகள், 5 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் இதில் அடங்குவார்கள். எம்பிலிபிடிய கல்வாங்குவ பகுதியில் வீதியை கடக்கும் போது எம்பிலிபிடியில் இருந்து வந்த கேப் வாகனம் ஒன்று உடவளவில் இருந்து வந்த வேனுடன் மோதி விபத்துக்குள்ளானது. அதுரமான விசாரணைகளை எம்பிலிபிடிய தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கொள்ளப்பட்டுள்ள அமைச்சரவை மாற்றத்தில் அதிபருக்கு விசுவாசமான உறுப்பினர்களுக்கு பலம் வாய்ந்த அமைச்சு பதவிகள் கிடைக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை ஏற்கனவே அமைச்சரவை பதவிகளை வழங்குவதற்கான பெயர் பட்டியலை அதிபருக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர்களில் பலருக்கு அமைச்சு பதவிகளை வழங்குவதற்கு அதிபர் விரும்பவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீண்ட நாட்களாக அமைச்சு பதவிக்காக காத்திருந்த பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் அமைச்சு பதவி கிடைக்காவிடில் அரசாங்கத்திற்கு வழங்கப்படுகின்ற ஆதரவு தொடர்பிலே தீர்மானம் எடுக்க நேரிடும் என கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சீதுவ பிரதேசத்தில் நேற்று 45 வயதுடைய நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபருக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு இடையிலே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு கொலையில் முடிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பிலே ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் சீதுவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.